ஏராளமான தேர்தல் முடிவுகள் வர தொடங்கியிருக்கு. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். ஆட்சியை அமைக்கப் போகிறார், முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்று இந்த வெற்றிக்கு, திமுக அடைந்திருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தல் நிலவரம் அப்படின்ற ஒன்றோடு ஒப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். திமுக இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி 149 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 84 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ரெண்டுமே கூட்டணியை நான் சொல்கிறேன். இதில் குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கடந்த காலங்களை விட இந்த தேர்தலில் கணிசமான இடங்களை வெற்றி பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஏறத்தாழ 16 இடங்கள் வரையிலும் ஒரு முன்னிலை இருக்கக்கூடிய நிலை இருக்குது. சட்டமன்ற பெரும்பான்மை அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக சட்டசபையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதற்கு அடுத்த இடம்னு பார்த்தா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பல்வேறு தொகுதிகளில் 18 சுற்றுகள், 10 சுற்றுகள் என்று எண்ணி முடிக்கப்பட்டிருக்கு. சில தொகுதிகளில் 6 சுற்று தான் இதுவரையிலும் சோழவந்தான் தொகுதியில் எண்ணி முடிச்சிருக்காங்க. சோழவந்தான் தொகுதியில் திமுக வேட்பாளர் 6 சுற்று முடிவில் 7000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 8 சுற்றுகள் சங்ககிரியில் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 8 சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 29,000 ஓட்டுகளும் அதிமுக வேட்பாளர் 27,800 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். 1,244 வாக்குகள் கூடுதல் சங்ககிரியில், சேலம் மாவட்டம் சங்ககிரியில். அங்கு இதுவரை எண்ணப்பட்டிருப்பது 8 சுற்று. அதேபோல் சேலம் மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி கெங்கவல்லி அதிமுக வேட்பாளர் 5,680 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார். அங்கும் 6 சுற்றுகள் தான் எண்ணப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் 6, 7, 8, சில இடங்களில் 10 முதல் 15 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. ஆட்சி மாற்றத்திற்கான வாழ்த்துகள் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வர தொடங்கியிருக்கின்றன. சரத்பவார் அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. கடந்த தேர்தல் நினைவுக்கு வருது. 11 மணி அளவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைய முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஒரு தன்மையை பார்த்தோம். இந்த தேர்தல் பல சுவாரஸ்யங்களை மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. தனிப்பட்ட அமைச்சர்களுடைய செல்வாக்கு, தனிப்பட்ட அரசியல் தலைவர்களுடைய செல்வாக்கு, இதெல்லாம் கூட இதில் எதிரொலிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இந்த சுற்றில் ஏற்காடு 14 சுற்று எண்ணியிருக்கிறாங்க. மதுரை வடக்கு தொகுதி 7 சுற்று தான் எண்ணப்பட்டிருக்கு. அங்கே திமுக வேட்பாளர் தளபதி பிஜேபி வேட்பாளர் சரவணனை விட 2,801 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார். சரவணன் பெற்றிருப்பது 16,000, தளபதி பெற்றிருப்பது 19,000, 2,800 வாக்குகள் வித்தியாசம். குன்னூர் தொகுதியினுடைய முடிவுகள் இப்போ வர தொடங்கியிருக்கு. இதுவரையிலும் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்று கொண்டிருந்தார். இப்போ திமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் 220 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார் முன்னிலையில். 12 சுற்று முடிவில் திமுக பெற்ற வாக்கு 39,166, அதிமுக 38,946. 220 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை